எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூ சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து மணிமங்கலத்தில் உள்ள ராஜகோபால் சாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மூலவர் ராஜ கோபாலசாமி, தாயார் செங்கமல வள்ளி, புராண பெயர் சதுர்வேதி மங்கலம், ஊர் மன்னிவாக்கம், மாவட்டம் காஞ்சிபுரம். என்னுடைய முந்தைய பதிவில் கொடுத்துள்ள ஸ்ரீ தர்மேஸ்வரர் கோயில் பற்றிய குறிப்புகளில் கல்வெட்டுகள் பற்றியும் இந்த இடத்தை பற்றியும் இதன் புராதன தொன்மைகளை பற்றியும் குறிப்பிட்டுள்ளேன். அதன் தொடர்ச்சியாக இந்த மணிமங்கலத்தை மேலும் அழகு சேர்க்கும் இந்த ராஜகோபாலசாமி கோயிலை பற்றி இப்போது நான் கூறுகிறேன். என்னோடு கொஞ்சம் பயணிக்க வாருங்கள். சிவன் கோயிலின் லிங்க் மற்றும் மேப்பை எனது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், சென்று பாருங்கள். சிவன் கோயிலில் இருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் சாலையின் வலதுபுறத்தில் ராஜகோபாலசாமி கோயிலின் பலகை நம்மை வரவேற்கிறது. அவ்வளவின் உள்ளே நுழைந்தால் ராஜகோபுரம் இல்லாத மொட்டை கோபுர வாசல் நம்மை வரவேற்கிறது. வாசலின் முன்பகுதியில் சிறிய நான்கு கால் மண்டபம் உள்ளது. நுழைவாயின் உள்ளே நுழைந்தால் பெரிய பசுமையான வெளிப்பிரகாரத்தை காணலாம். வெளிப்பிரகாரத்தில் கொடிக்கம்பம் மற்றும் கருடன் சன்னதி உள்ளது. கருடனை நாம் வணங்கிவிட்டு ஒரு சிறிய உள் மண்டபத்தை நுழைந்து பின்பு பெருமாள் குடிகொண்டிருக்கும் சன்னதியை அடைகிறோம். மூலஸ்தானத்தில் நான்கு கைகளுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ராஜகோபாலர் நின்ற கோலத்தில் பத்ம விமானத்தின் கீழ் காட்சி தருகிறார். இடது கையில் தண்டாயுதம் இருக்கிறது. மார்பில் மகாலட்சுமி இருக்கிறாள். இவருக்கான உற்சவர் வலது கையில் சக்கரம், இடது கையில் சங்கு வைத்திருக்கிறார். சுவாமி சன்னதியின் நுழைவு வாயில் மேலே பள்ளி கொண்ட கோலத்தில் கிருஷ்ணனின் சிற்பம் இருக்கிறது. கிருஷ்ணருக்கான தலம் என்பதால் இவ்வாறு வடித்துள்ளார்கள். பொதுவாக வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் பெருமாள் வைத்திருப்பார். ஆனால் இத்தலத்தில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் வைத்து கோலத்தில் அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பாகும். பெருமாளை தரிசித்து விட்டு பலம் வந்தால் தாயார் செங்கமலவல்லி சன்னதியை அடையலாம். அவர் சன்னதியின் முன்பு சிறிய நான்கு கால் தூண் உள்ளது. அப்படியே கோயிலை வளம் வந்தால் ஆண்டாள் நாச்சியார் சன்னதியை அடையலாம். தல வரலாறு என்று நாம் பார்க்கும்பொழுது கிருஷ்ணராக அவதரித்த மகாவிஷ்ணு குருஷேத்திர போரின் போது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். போரில் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் என உறுதி பூண்டிருந்த அவர் போர் அறிவிப்புக்காக சங்கு மட்டும் வைத்துக் கொண்டார். அவரது சங்கின் ஒளியை கேட்டதுமே எதிர்ப்படையினர் அஞ்சு நடுங்கினர். இவ்வாறு கிருஷ்ணர் குருஷேத்திர போரின் போது வலது கையில் சங்கு வைத்து ஊதியதன் அடிப்படையில் இங்கு மகாவிஷ்ணு வலது கையில் சங்கு வைத்தபடி காட்சி தருகிறார். வலது கையில் இருக்க வேண்டிய சக்கரம் இடது கையில் இருக்கிறது. கிருஷ்ணாவதாரத்தின் இடையனாக இருந்து பசுக்களை மேய்த்ததால் இவர் ராஜகோபாலர் என்ற பெயர் பெற்றார். இக்கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் கல்வெட்டுகள் உள்ளன. அவை இவ்வூரின் ரத்ன கிரகா என பல்லவர்கள் சமஸ்கிருத மொழியில் அழைத்தார்கள். இந்த பெயர் மருவி ராஜகோபாலசாமி என்று இந்த வைணவ ஆலயத்தின் கருங்கற் சுவர்களில் பதிந்துள்ள கிபி 9 நூற்றாண்டினைச் சேர்ந்த சோழ மன்னர்களது ஆட்சி காலத்தின் கல்வெட்டு எழுத்துக்கள் இன்றளவும் தெளிவாக விளக்குகின்றன. திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். செல்லும் வழி தாம்பரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீபெரும்புர செல்லும் சாலையில் இக்கோயில் அமைந்துள்ளது. இவ்வளவு பழமையும் தொன்மையும் கொண்ட இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் சென்று இறைவனின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை இந்த பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேஷன் கோடி நமஸ்காரங்கள். நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே உள்ள பெல் பட்டன் அழுத்தி எனது தொடர்ந்து வரும் பதியை கண்டு நீங்கள் கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.